Hello friends, welcome to Satya's Coffee. நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற videos உங்களுக்கு notification-ஆ வரும். இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரா எரத்துக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 ml எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சி நல்லா தட்டி போட்டிருக்கேன். அப்பதான் குழம்பு நல்லா வாசத்தோடவும் சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இதுல 3 வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இறால பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நிறைய சத்து இருக்கு. இறால மெக்னீசியம், ஜிங்க், புரோட்டீன், அதுவும் ரிச் புரோட்டீன் இருக்குங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவும் மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. ஏன்னா அவங்களோட மூளைக்கு வந்து தேவையான அளவு ஆக்சிஜன் போறது இல்லை. அதனாலதான் குழந்தைங்க மந்த நிலைக்கு காரணம். ஸோ இறால் கொடுத்தோம்னா அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல வந்து ரிச் புரோட்டீன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. ஸோ இறால் கொடுத்தீங்கன்னா அவங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு இறால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுப்பை சிம்லே வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொக்கு இல்ல கிரேவி மாதிரி செய்யற ஐட்டம்க்கு எப்பொழுதும் தக்காளியும் வெங்காயமும் சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி எடுத்தாதான் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தனியாதூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் மசாலா, கரம் மசாலா, ரெடிமேட் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். 1 கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இது வதக்கினா போதும். எறால் தொக்குக்கு எப்போதும் நிறைய தண்ணி சேர்க்க கூடாது. எறால் இருந்தே தண்ணி வரும். அதனால தொக்கு மாதிரி செய்யும் போது நம்ம தண்ணி அளவா ஊத்தி செஞ்சா நல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் வதங்கி சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்லே வச்சு வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. சிலருக்கு ரொம்ப அதிகமாவே முடி கொட்டுறது இருக்கும். அவங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து தேவையான அளவு சத்து இல்லாமல் இருக்கும். புதிய செல்லாம் உருவாகிறதுக்கு தேவையான அளவு சத்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம உடம்புல ஜிங்க்ன்றது அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம இறால் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புல இருக்க ஜிங்கோட அளவை வந்து அதிகரிக்க செய்யும். இப்போ இதில் நம்ம 1 கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததும் நம்ம இதை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 1-5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அடுப்பை சிம்ல வச்சு 1-5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ இறால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் இறால நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இறால் வந்து ரொம்ப சத்தான ஒரு உணவு. இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இறாலை நம்ம மிளகோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி 1-2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு குக் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன தண்ணியை விட ஏரால இருந்து தண்ணி வந்திருக்கு இத நல்லா mix பண்ணி விடுங்க இல்லேன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் இப்போ இத திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்ல வெச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா நம்மளோட எரா தொக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இதல உப்பு காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா இருந்தா காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க நிஜமாவே சொல்றேங்க நான் சமைச்சேன் சொல்லல ரொம்பவும் டேஸ்டா சூப்பரா இருக்கு எரலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்கு ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும் எரலாம் ரொம்பவும் சாஃப்ட்டா இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது உங்கள் சத்யாஸ் காஃபி